ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஐசிடிக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்து ஐசிடியில் படம் பார்க்க வந்திருக்கோம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கி மேன். மங்கி மேன் வந்து நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நைட் வந்திருக்கோம் ஐசிடியில் பார்க்குறதுக்கு. ஓ இப்போ ஃபர்ஸ்ட் ஓமனோட போஸ்டர் இருக்குது, கட்ஸில்லா வெர்சஸ் காங்கோட போஸ்டர் இருக்குது. காய்ஸ் வந்தாச்சு, மங்கி மேன் இருக்கா பார்ப்போம். உங்கள் கெஸ்டிங் படி ஒரு டிக்கெட் எவ்வளோ? 18. ப்ரோ 18 வயசும். அப்போ நான் ஏன் வயசு சொல்லுறேன், ஈக்கு போயிடுவோமே பிரதர். இப்படி சொல்லி தான் காங்கிரஸ் கொடுத்து இல்லை எட்டோ அகரை வச்சு எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாத மாதிரி பண்ண நேரம் இருக்காரு. 22 வழி டிக்கெட்டு நம்ம ப்ரோ இப்போது இப்படி தான் ரொம்ப வெயிட் இல்லை வைப்பு இல்லை கிடச்சிருச்சா டிக்கெட்டு கேஷ்லெஸ் தாங்க. அதை நம்ம கவுண்டில் வந்து வாங்குறோம். இப்போலாம் எல்லா இடத்துல கேஷ்லெஸ் தான் தெரியல. இங்கே நான் இப்போ தான் பார்க்குற இடையில இருந்துச்சு ரெண்டு மூணு மிஷின். இதே அங்கேனா பேப்பரில் வரும், இங்கேனா காட்டில் வரும். காட்டில் அந்த டிக்கெட் பிடிக்கிற ஃபீல் தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளும் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஏங்க அவங்க என்ன சும்மா இருக்காங்களாங்க, வேலை செய்கிறாங்க. சில்லற இப்போ எழுதிருக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. டிக்கெட் வாங்கியாச்சு. இதோ காட்டில் இருக்கு. போதும் போதும் போதும். பார்த்தீங்களா ஐசிடியில் டிக்கெட் கார்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறாங்க? பழைய நாவங்கிறது தான் இப்படி சொல்லி சொல்லி தான் ஆட்ஸ் போகிறது நம்ம தப்பாங்க, அவங்க போடுறாங்க. காய்ஸ் மங்கி மேன் படம் பார்க்க போகிறோம். எதுக்கு நாங்கள் வந்து மங்கி மேன் படம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட். அதுவும் இல்லாமல் டேஸ் பட்டியில் நடித்து அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் பீலி. ரொம்ப ஃபேவரட் எனக்கு ஜோர்டன் பீலியோட படம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏர்ஸ் படமாக இருக்கட்டும், நோ படமாக இருக்கட்டும், வேறு லெவல் படம் வரும். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில்? இந்த படத்தில் வந்து நான் முக்கியமான காரணம் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டாரி வந்து ஒரு வகை நம்ம ஜான் வீக் படம் இருக்குல்ல, ஆமாம் அந்த ஸ்டைலில் இருக்குது. ஜான் வீக் ஸ்டைலில் இருக்குது, ஆனால் இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. அதுக்கு வந்து என்ன நடக்குது அமெரிக்காவாக பாரிஸ் பாரிஸ்னால் இது முழுக்க முழுக்க இந்தியாவில் நடக்கிற ஒரு ஸ்டாரி. ஸோ அதனால ஆர்வமாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம வந்து நேராக தியேட்டருக்கு போவோம். ஸோ வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஆக்சுவலாக ஹிந்திக்காரங்களாம் வராங்க இந்த படம் பார்க்க. இது வந்து ஒரு வகையில் ஹிந்தி படம் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஹிந்தி படமாக இருக்கு. அதுலேயும் நம்ம ஒரு இந்தியன் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க தெரியுமா? தெரியுமே. அவங்க பேர் என்ன பேர் தான் தெரியுது? இதில் நடித்தாங்க. அதே இப்போ பொன்னியர் செல்வமா அதில் நடித்த பொன்னியர் செல்வம் என்ன கேரக்டர் பண்ணாங்க? இப்படிலாம் கெட்டாது விடுங்க, தெரியல சரி விடுங்க. என்னடா இங்கே நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. படம் போகிற போகிற டைமில் தான் பாத்ரூம் போகணும் அப்படிலாம் சொல்லுவோம். ப்ரோ டைம் ஆச்சு, நல்லா டேட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு போகிற உள்ள இப்போ இல்லை. காய்ஸ் படம் முடிஞ்சிருச்சு. ஸோ எழுத்து போய்கிட்டு இருக்க ஏதாவது என்கிரெடிட் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். இப்போ தான் மங்கி மேன் படம் பார்த்துட்டு முடிச்சிட்டு வெளியே வரோம். ப்ரோ சீரியஸ்லி என்னம்மா எடுத்துருக்கானுங்க படத்தை? சீரியஸ்லி அதாவது இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. எனக்கு இப்போ எதை சொல்லணும், எதை ஃபர்ஸ்ட்டு சொல்லணும், எதை கடைசியாக சொல்லணும் எதுவுமே எனக்கு புரியலை. ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன இப்போ மைண்டில் இருக்குது? மைண்ட்லையா? அந்த ஒரு சீன் ஒரு சீன் வந்து ஒன் ஷாட்டாக போகுமே ஒரு ஃபைல், அந்த ஒரு மைண்டில் இருக்குது. எனக்கு வந்து இப்படி சொன்னோன்னே எனக்கு என்ன மைண்டில் வந்தால் அந்த தபுல அடிக்கிற சீன் சூப்பராக இருக்குது. ஆமாம் வேறு லெவல். அதாவது நம்ம எவ்வளையோ மியூசிக் எடுத்து நம்மளுக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு தபலால் ஒரு கூஸ் பம்ஸானே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனுமானை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மீன் டூடி சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ராக்கெட், அதுக்கப்புறம் அந்த தீபாவளி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு வந்து ராக்கெட் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு. அந்த டைம் ஒரு ஒரு பிஜிஎம் வேறு லெவலில் வந்து எங்கேயோ பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் இந்த தபால சீன்லாம் சொல்கிறல்ல, நம்ம நான் ஒரு அவரோட இன்டர்வியூ தான் டேவ் பட்டேல். டேவ் பட்டேல் பட்டேல் டேவ் பட்டேல் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து என்ன வந்து அந்த அந்த தபலாவும் அவங்க ஃபைட்டி சீனும் வந்து அந்த கரெக்டாக சிங்க் ஆகிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த சீன் வந்து இந்த சீன் வந்து கரெக்டாகி வரணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இது கரெக்ட் நல்லா வந்துருக்கு. சிங்க் ஆகுது நல்லா. திருநங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, பட் வந்து என்னால் ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருது. ஒரு ஒரு ஆப்புக்கு போயிட்டு அப்புறம் லோவுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ஆப்புக்கு போகுது ஸ்கேலு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறைய கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம் வருது.
ஸோ காய்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரான படம். இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறையா இந்த ப்ரோபோகண்டா விஷயனால படத்தை ஒரு சில இடத்துல பேன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ட்ரெயிலர் பார்த்தானே பிடிச்சி போச்சு, இந்த படத்தை பார்த்து அவங்க அப்படி பிடிச்சிச்சு. ஆனால் வந்து என்னென்னா வந்து சம்டைம் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம போயிடும் அப்படியே, அது கண்டினியூஸாக அப்படியே நீங்கள் பார்க்கணும். முன்னிக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்ல. ஆமாம். ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு டெவோஷனல் படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு சாமி படம் மாதிரியும் இருக்குது, ஒரு ஆக்ஷன் படம் மாதிரியும் இருக்குது, ஒரு பாக்ஸிங் படம் மாதிரியும் இருக்குது, எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு படம் தான் சொல்லணும். நம்ம மித்தாலஜி, நம்ம இந்தியன் மித்தாலஜியோட வச்சு நிறைய விஷயம் வந்து அதில் சொல்லி. ஆமாம். ஸோ அதான் அதான் சொல்கிறேன், இந்த டெவோஷனல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த பாபாவை பற்றி சொல்கிறது, இந்த ஃபேக்கான சில பாபா இருக்காங்க, இதனால் நிறைய விஷயத்தை உண்மையாக காமிச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படத்தில் அப்போலாமே சொல்லியிருக்காங்க. மேபி இது ஓடிடிக்கு வந்துச்சு அப்படின்னா, ஓடிடிக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ், மங்கி மேன் படம் வேறு லெவலில் இருக்குது. பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே நான் பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற லெவல் படம் கைஸ், செம்ம ஒர்த்து. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பாய் கைஸ், பாய்.